வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டியான சிக்கன் சூப் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த சிக்கன் சூப்பை சின்ன பசங்களும் பெரியவங்களும் சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரே குக்கர்லேயே நம்ம வந்து சிக்கன் சூப்பை ரெடி பண்ணி அதை சின்ன பசங்களுக்கும் கொஞ்சம் காரம் இல்லாமலும் பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் காரமாகவும் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பொருள்லாம் தேவை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ சிக்கன் சூப் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வந்து சிக்கனை வந்து எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் கொஞ்சம் நல்லா எலும்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து சூப் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு தக்காளி, 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். எப்போவுமே சூப்புக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், மிளகு, சோம்பு, மல்லி இது எல்லாத்தையுமே ஒரு உரல்லையோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ ஒன்று ரெண்டுமா நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். நாம் சேர்த்த நல்லெண்ணெய் நல்லா வந்து காஞ்சி வந்துருச்சு. நம்ம இடித்து வச்சுருக்க ஜீரகம், சோம்பு, மிளகு, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்குவோம். சூப்பு செய்கிறப்ப நம்ம வந்து வெங்காயத்தை வந்து அதிக நேரம் வதக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். வதங்கின பிறகு நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நம்ம வந்து வதக்கிவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ நாம் சூப்புக்கு தேவையான உப்பை வந்து ஆட் பண்ணிடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூளையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்குவோம். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். எப்போவுமே நம்ம சூப்பு செய்கிறப்ப மல்லித்தூளை சேர்த்து நம்ம வதக்கி செஞ்சோம் அப்படின்னா சூப் வந்து நல்லாவே வந்து திக்னஸ் கொடுக்கும் அதுக்கு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணியை சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையும் சேர்த்து நம்ம குக்கரில் வச்சு 4 விசில் வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம். இப்போது 4 விசில் வந்து நல்லா சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பை நாம் சின்ன பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து கரெக்டான அளவில் வந்து காரம் இருக்கும். நாம் சேர்த்துருக்க ஜீரகம், மிளகு இதுவே வந்து சரியான அளவில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தகுந்த காரத்தை வந்து கொடுக்கும். நம்ம பெரியவங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா வந்து தனியாக நம்ம வந்து இதை எடுத்து நம்ம வந்து தாளித்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு 2 கப் அளவுக்கு வந்து சூப்பை தனியாக எடுத்து வச்சிடுறேன். மீதம் இருக்கிற 2 கப் சூப்பை நம்ம நல்லா வந்து காரமாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெயை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே தாளிக்கிறப்ப நல்லெண்ணெயை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இது கூட 1 பச்சை மிளகா, 1 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வந்து 1-2 மா உடச்சிக்கோங்க. கொஞ்சம் தட்டி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து வாசமாக இருக்கும். இது நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூளை நான் வந்து சேர்க்குறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம இதை நம்ம எடுத்துக்க ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்பில் நம்ம இதை வந்து கலந்துடலாம். லாஸ்ட்டாக இந்த மாதிரி பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளித்து நம்ம சூப்பில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்ற ஃபீல் வந்து நமக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் மட்டன் சூப்பாக இருந்தாலும் சரி, சிக்கன் சூப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் வந்து தாளித்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.